வேண்டுமாகவும் தயவு செய்து உங்கள் கை தொலைபேசியில் அழைத்து விடுங்கள். அதன் சத்தம் கேட்க அதன் துணிக்கு மாற்றி விடுங்கள். கத்தருக்கு என்று உங்கள் காணிக்கை தசம பாகத்தை இப்பொழுதே தயார் செய்து விடுங்கள். Let us prepare for worship. Kindly switch off your handphones or put them in the silent mode. Prepare your tithes and offerings unto the Lord now. The call to worship is taken from Isaiah chapter 12 verses 2, 5 and 6. Isaiah 12 vasanangal 2, 5, 6. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இது பூமி எங்கும் அறியப்பட கடவுளே என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இஸ்ரவேலின் தேவன் நம் மத்தியிலும் பெரியவராய் இருக்கிறார். நாம் அனைவரும் எழுந்து நின்று முதல் பாடலை பாடுவோம். ஆனந்த கீதங்கள் எல்லாரும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்துவோம். வழங்கியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும்
நாங்கள் ஏறெடுக்கும் ஆராதனை முதலாக இருக்கப்பட்டதாக எங்களுடைய பாவங்கள் மீது குற்றங்கள் மன்னித்தாங்களே. இந்த ஆராதனையுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க நாங்கள் இருக்கின்றோம். ஆராதனை வழி நடக்கும் டிகன் சாமி இந்த ஆவினால் நிரப்பி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய மகிமைக்காக பயன்படுத்தும். உடைய தாசன் பாஸ்டர் மணி அவர்களுடைய வாயினுடைய வார்த்தை வைத்து அவரையும் அபிஷேகித்து எங்களோடு பேசும் எங்களை தாழ்த்தி முற்றிலுமாக கையில் படைக்கின்றோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபத்தை நம்பியோடு ஏற்றுக்கிறோம் நல்லப்பிதாவே. ஆமென். இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தாங்க. ஸோ இரண்டாவது பாடல்கள் தான் பார்க்குறோம். ஆண்டவர் மின் உலகத்தை விட்டு மண் உலகத்துக்கு வந்தார். ஏழை கோலம் எடுத்து ஒரு பிள்ளையாக பிறந்தார். இந்த பாடலை நம்ம பாடுவோம். எல்லாரும் பாடல் காரியங்கள் வேலையில் கடற்கொள்ள மாறி மாறி வாசித்ததற்காக பகுதிக்கு கடந்து செல்வோம்.
இதை நமக்கு வாசித்து வழி நடத்த ராஜ் இன்றைக்கு ஜெபம் கொள்ளப்பட்ட பகுதி லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள விசேஷம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய லூக்கா 2 வசனங்கள் 1 முதல் 7 வரை இதை நாம் மாறி மாறி வாசிப்போம். 7வது வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுதே யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாலும் குடும்பத்தாலுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர்கள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி உன்னையிலே கட்டினார்கள். மாறி மாறி மாசத்திலின் இந்த பகுதியில் நம்ம கடைசியில் பார்த்தோன்னா அந்த உலகத்தையே படைத்தவருக்கு ஒரு சின்ன சத்திரத்தில் கூட ஒரு இடம் இல்லை. மாற்றுக் குடும்பத்தில் அவர் பிறந்தார நம்ம பார்க்குறோம். இந்த காலை வேலையிலும் கிறிஸ்துவின் கமல் சபைக்கு வந்தவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் கத்திருக்கின்ற நம்முடைய காணிக்கை தசம பாகத்தில் இருக்கிறோம். நாம் காணிக்கை பாடலை பாடுவோம். கடந்த நாட்களில் எங்கள் கண்மணி போல் காத்து
எங்களை வழிநடத்தி ஒரு பெரிய குடும்பமாக இங்கே அழைத்து வந்ததுக்காக நன்றியோட சோதரம். பூமி வாழ்வதனால் எங்களுக்கு வேலையும் முறையில் இருக்கிறார்கள், அதுக்காக நன்றியோட சோதரம். அந்த வேலை செய்ய எங்களுக்கு ஞானமும் உடல பலத்தையும் பாதுகாப்பை தந்து சம்பாதிக்க கிருபி தந்ததுக்காக நன்றியோட சோதரம் சுவாமி. அந்த சம்பாதத்தில் சிறு பகுதியாக காணிக்கையாக கொடுத்துருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரடியும் ஆசிரியரையும் கொடுக்க முடியாத மக்கள் மேல் இரக்கமாக இருந்து அவர்கள் சம்பாத்தியை கூட்டி தாரும். இனி வேலை மாற்றம் செய்வதற்கு நல்ல வேலை அமைய வேண்டும். வேலை தேடுவதற்கு நல்ல ஒரு வேலை அமைய வேண்டும். அந்த வேலைகள் ஜபக்கூட்டத்துக்கும் ஆராதனைக்கும் தடை இல்லாமல் ஒரு வேலையை ஆசிரியத்து தாரும் சுவாமி. இந்த காணிக்கை சபை தலைவர்கள் ஞானத்தோடு செலவு செய்ய அவர்களுக்கு ஞானம் தாரும். நாங்கள் தொடர்ந்து நல்ல வேலை செய்ய எங்களுக்கு ஞானமும் பலத்தையும் பாதுகாப்பை தந்து சம்பாதித்து எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் மட்டுமில்லாமல் ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தொடர்ந்து தாரும் சுவாமி. பரவ ராஜ்யத்திலிருந்து சகலத்த ஐஸ்வரியத்தையும் சகலத்தையும் விட்டு பரம ஏழை குடும்பத்தில் பிறந்து எங்களுக்காக நீங்கள் செய்த தியாக ஒப்பிட முடியாது சுவாமி. அந்த தியாகத்துக்காக நன்றியோடு சோதரம் சுவாமி. ஆகிய எங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய இதயத்தை தாரும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம இந்த வருடத்தின் இறுதி மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம். கடந்த 11 மாசமாக ஆண்டவர் நம்மளை பத்திரமா வழி நடத்தி வந்துருக்காரு. பல காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். பல காரியங்களுக்கு அவர் பதில் கொடுத்துருப்பாரு. நம்ம பிள்ளைங்க பிஎஸ்எல் எழுதுனாங்க, அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம உடல் நலம் சரியில்லாத போது நம்மளுக்கு உடல் நலம் சரியாக்கிருப்பாரு. நம்ம தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து வந்திருக்கிறாரு. நம்ம போதக ஜெபத்தை கடந்து சொல்றதுக்கு முன்னால் இந்த பாடலை பாடுவோம். எல்லாருமே துதிப்பாய் என் ஆத்மாவே, எல்லாருமே துதிப்பாய். ஆண்டவர் நம்ம செய்த நன்மைகளை நம்ம எண்ணி பார்த்து இந்த பாடலை பாடும். Thank you.
மட்டுமல்ல பிதாவின் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய திருநாளுக்காக தேவனே நாங்கள் மனதார எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் பாடியது போல் என்னாலும் நாங்கள் உம்மை துதிக்க, என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க, என்னாலும் உமக்காக நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் பொழிந்த ஆசீர்வாதங்கள் சங்கீதக்காரர் சொல்வது போல எண்ணிக்கைக்கு மேலானவைகள். நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக நீர் எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக நல்லவராக வல்லவராக எங்களுடைய நல்ல மெய்ப்பராக பெரிய மெய்ப்பராக பிரதான மெய்ப்பராக இருந்து நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போஷித்து வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை படைத்து எங்களை பாதுகாத்து வருகிறீர். எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிறந்தீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயர்ந்து எங்களுக்காக உயிரித்தீர், என்று வாழ்கின்றீர். அதுக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனே உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீ தயவாய் எங்களுக்கு இறங்க என்னுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் யாவையும் நீ தயவாய் மன்னிக்க, உன்னுடைய அன்பினாலும் ஆவியினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்ப, நாங்கள் தொடர்ந்து உங்களை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர, எங்களுடைய உள்ளான மனிதன் விளப்பட ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட உம்மை சார்ந்து வாழ உமக்காக வாழ உம்முடைய நாம மகிமைக்கென நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கடந்திட்ட நாட்களில் நடந்த எல்லா ஊழியங்களுக்காக கூட்டங்களுக்காக நாங்கள் மனதார உம்மை சோதரிக்கிறோம். நேற்றும் ரத்தனராஜ் எஸ்தர் வீட்டில் நடந்த கூட்டத்துக்காக அந்த சுவிசேஷத்தை கேட்ட எல்லா மக்களுக்காக இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் இந்த நற்செய்தியை கேட்கின்ற எல்லாருக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்கு நீர் இறங்கியது போல அவர்களுக்கும் நீர் இறங்க, நீர் அவர்களை சந்திக்க அவர்களை விடுவிக்க இந்த கிருபையின் வேலையை அவர்களுடைய உள்ளத்தில் நடப்பிக்க அவர்களை ரட்சிக்க அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீதி இருக்கின்ற எங்களுடைய எல்லா கூட்டங்களையும் உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். சிங்கப்பூர்ல மலேசியாவில் சென்னையில் எங்களுடைய ஊழியங்கள் எங்கெல்லாம் இந்த இறை வாரத்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு நீ மனம் திரும்புதலை கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். கேரள ஊழியம், கிறிஸ்துமஸ் ஆராதனை, சுவிசேஷ கூட்டங்கள், இந்த எல்லா கூட்டங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பிரார்த்தனையோடு பிரயாசப்பட்டு இந்த இறை வார்த்தையை பறைசாற்ற அவர்கள் எத்தனைக்கின்ற எல்லா காரியங்களிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த மக்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த மாலை நடக்கவிருக்கும் ஆங்கில ஆராதனையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். நீங்கள் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் தொடர்ந்து நீ தயவாய் கிருபையாய் வழிநடத்த அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களை நாங்கள் நினைக்கிறோம். நீர் அவர்களுக்கு இறங்க அவர்களை ஆறுதல் படுத்த அவர்களுக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அதோடு கூட வாழ்க்கையில் பல மாதிரி சவால்கள் பிரச்சனை இதெல்லாம் கடந்து போகின்றவர்களுக்கு நீர் இறங்கும்படி தேவனே நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய திவ்ய வார்த்தைக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தையின் ஊடாய்
இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேச எங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களையே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை இயேசுவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு உங்களால் எல்லா சிறு பிள்ளைகளும் நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்மஸ் சீசன்
கிறிஸ்துமஸ்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், வரமையா வந்து பல காரியத்தை செய்யறோம். கேரல் பாடல் பாடுவது, அதோட கூட இது வந்து ஆண்டு இறுதி, எண்ட் ஆஃப் த இயர். பள்ளி மாணவர்களுக்கு ஹாலிடே, பெற்றோர் அவங்களோட கூட இணைந்து விடுபடுத்து இந்த விடுமுறை போவது, குடும்ப கூடுகை, ஃபேமிலி கேதரிங், சிலர் வந்து ஆர்ச்சர் டோர் போவாங்க, அழகான உங்களோட காட்சிகள் வந்து பார்க்க. சில வருடங்களுக்கு முன்பு மலேசியாவில் ஸ்கூடாயிலிருந்து ஒரு சபையில் ஆராதனை முடிந்து ஒரு 40-seater பஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி பாஸ்டருடைய தலைமையில் ஆர்ச்சர் ரோடுக்கு வந்தாங்க. ஒரு கொஞ்சம் சர்ச்சையாயிடுச்சு, அதாவது இந்த லார்ட்ஸ் டே இப்படி வந்து செய்யலாமா, அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி ஆராதனை முடிஞ்சு வந்தாங்க அவங்க. அப்புறம் கொஞ்சம் மற்றபடி கிளீனிங், டெக்கரேஷன், இதெல்லாம் கிறிஸ்மஸ் மரபும் அது. 11 மாதங்கள் வீட்டில் ஸ்டாலும் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் அதை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து தொலைச்சி, ஓகே, அதுக்கு வந்து லைட்லாம் வந்து போட்டு, சில பேர் சிலருக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ காட்டி கிறிஸ்மஸ் இல்லை. ஸோ அது மாதிரி அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, சிலருக்கு வந்து தனிப்பட்ட ப்ராப்ளமு வாழ்க்கையில், அந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் பர்சனல் ப்ராப்ளம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. பல பற்றாக்குறை, அவர்கள் எப்படி கிறிஸ்துமஸ் நினைவு கூறம் இருக்கிறாங்க, வியாதி, பல மாதிரி எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படுமா? ஒன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வி ஃபுல்ஃபில். ஸோ இந்த இந்த செய்தியில் இந்த இந்த கிறிஸ்துமஸின் சந்தோஷத்தை ஒரு லெவல், ஒரு படி எப்படி நாம் வந்து உயர்த்த முடியும், ஒரு படி எப்படி வந்து உயர்த்த முடியும். நான் முக்கியமாக என்ன இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கிறிஸ்துமஸ் வரும், கிறிஸ்துமஸ் போயிடும். அதாவது இந்த 2019 கிறிஸ்துமஸ் இன்னொரு 1-2 weeks வந்து முடிஞ்சிடும். அப்புறம் 2020 வரும், we will have to wait for another 11 months 2020ல அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு, கிறிஸ்துமஸ் வரும், கிறிஸ்துமஸ் வந்து போயிடும். பல மாதிரி காரியத்தில் நம்ம வந்து ஈடுபடுறோம், பல மாதிரி ஊழியர்கள் செய்யறதுனால தப்பு கிடையாது, நம்ம வந்து செய்யணும். ஆனால் இந்த மானசாஸ்திரியுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கவனித்து மூன்று காரியத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறோம். முதல் காரியம் வந்து, எதை நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில தேடுகிறோம்? அந்த முதல் கிறிஸ்துமஸ்ல இந்த வான சாஸ்திரிகளும் அவங்க வந்து எதை தேடினாங்க, வாட் டு யூ சீக், அதாவது கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில். அது முதலாவது அதை வந்து பார்ப்போம். இரண்டாவது, நாம் வந்து எங்க நாம் வந்து பார்க்கிறோம், ஓகே, எங்கே நீ பார்க்கிறாய், எங்கே நாம் பார்க்கிறோம், வேர் டு யூ லுக். இந்த சாஸ்திரிகள் எங்க பார்த்தாங்க, யாரை பார்த்தாங்க, எதை பார்த்தாங்க அப்படின்னு பார்ப்போம். மூன்றாவது, எதை நம்ம வந்து கொடுக்கிறோம், ஓகே, வாட் டு யூ கிவ், அவங்களும் கொடுத்தாங்க, அதை நம்ம வந்து அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வான சாஸ்திரிகளும் மேஜாய் அப்படின்னு பார்க்குறோம், வாய்ஸ்மேன் அப்படின்னு பார்க்குறோம், அவங்க கிழக்கிலிருந்து வந்தாங்க. ஒரு ஒரு சின்ன குறிப்பு அவங்களை பற்றியும், அவங்க கல்வி மாணவர்கள், பட்டதாரிகள், பிரமுகர்கள், அவங்க சாமானிய மக்கள் அல்ல, எஜுகேட்டட் பீப்புள், வான சாஸ்திரிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த முதல் கிறிஸ்துமஸை நம்ம வந்து பார்க்கும்போது கூட, இந்த மெய்ப்பர்களை நம்ம வந்து பார்க்கும்போது, தி ஆர்டினரி ஃபோக், சாமானியர்கள், சாதாரண மக்கள், அவங்களுக்கும் கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தார். ஸோ அதே போல இந்த வான சாஸ்திரிகளுக்கும், இந்த பட்டதாரிகள், படித்தவர்கள், சமுதாயத்தில் உயர்நிலையில் இருந்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரு. நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, கடவுள் வந்து பாமர மக்கள்,
சாமானியர்கள் அவர் அவர்களுக்கு தான் அவர் வந்து தேவன் அப்படிங்கிறது அவர் எல்லாரையும் தேடி வந்தார். இந்த முதல் கிறிஸ்துமஸ்லயே நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த இரண்டு சாரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அந்த வாணி சாஸ்திரிகள் அவங்க பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க. கிழக்கில் இருந்து புறப்பட்டு இந்த இஸ்ரவேலில் பிறந்த ராஜாவை அவங்க வந்து வணங்குவதற்கு நட்சத்திரத்தால் அவங்க வந்து வழி நடத்தப்பட்டு அவங்க வர்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த வாணி சாஸ்திரியுடைய மணப்பாங்கில இருந்து அவங்களுடைய பயணத்தை சுற்றி இருந்த அந்த நிகழ்வை நம்ம வந்து பார்த்து இந்த கிறிஸ்துமஸ்ல இந்த கிறிஸ்துமஸின் சந்தோஷத்தை இந்த கிறிஸ்துமஸின் சந்தோஷத்தின் தரத்தை ஒருபடி நம்ம வந்து எப்படி உயர்த்துவது அப்படின்னு இன்றைய செய்தியில நாம் வந்து பார்ப்போம். இதோட கூட திருப்புங்க மத்திய இரண்டாம் அதிகாரம் மத்தியும் இரண்டாம் அதிகாரம் நம்ம வந்து வாசிக்கிற பகுதி. ஸோ முதல் கேள்வி நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம வந்து தேடணும், வாட் டு யூ சீக் அந்த கிறிஸ்மஸ் டைம்ல, வாட் டு யூ சீக், எதை நம்ம வந்து தேடுறோம், எதை நாம் வந்து தேடுகிறோம் என்பதில் நாம் வந்து கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு 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 கேள்வி. கிறிஸ்துமஸின் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய கிறிஸ்துமஸ் வந்து ஆசீர்வாதமாகவும் திருப்திகரமாகவும் அது வந்து அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து விரும்புகிறோம். அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யறது? இப்ப கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நம்ம வந்து சரியான பரிசை நம்ம வந்து வழங்கலாம், சரியான பரிசை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய எதிர்பார்த்தினால் நம்ம வந்து சில சமயங்களை ஏமாற்றத்துக்கு நம்ம வந்து ஆளாகிறோமா? சோ இதுல வந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனை வந்து இதுல இந்த பிரச்சனை இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல ப்ராப்ளம் வந்து கிறிஸ்துமஸ் இல்லை. ஓகே, ஏன்னா கிறிஸ்துமஸ் தான் கிறிஸ்துடைய பிறப்பு, கிறிஸ்து வந்து பிறந்தார். ஆனா மாறாக பிரச்சனை வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன். நாம் தவறான காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் கூட நாம் வந்து எதிர்பார்க்கிறோமா? நாம் வந்து தவறான காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நாம் வந்து தேடுகிறோமா? இந்த வாணி சாஸ்திரிகளை நம்ம வந்து பார்க்கும்போது எதை அவர்கள் தேடினார்கள் என்றால் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாம் வசனத்தை வாசிங்க. மத்திய இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சரி, இந்த சாஸ்திரிகளை நாம் பார்க்கும் போது அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் இயேசுவை தேடி வந்தாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு தெளிவா திட்டமா அவர்கள் வந்து சொல்வது நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த வாணி சாஸ்திரிகளுக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்துவை தேட வேண்டும், கிறிஸ்துவை தேடி அவரை கண்டடைந்து அவரை ஆராதிக்க வேண்டும். சோ இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல இந்த வாணி சாஸ்திரிகளுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு வந்து ஒரு அப்பார்ச்சுனிட்டி வந்து இயேசு Worship Christ. உண்மைதான், அவர் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் வந்து இன்றைக்கு நமக்கும் ராஜாவாக இருக்கிறார்.
நமக்கு அவர் வந்து ராஜாவாக இருக்கிறார். சோ இந்த பிறந்தவரை ஆராதி அப்படிப்பட்ட ஒரு ஒரு அனுபவத்துக்குள்ள அவர்கள் வந்து போவதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்படியா வந்து எப்படி சாஷ்டாங்கமா விழுந்து, அதாவது போனையுடைய செய்தியில சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு உதவியற்ற ஒரு பாலகனா இருந்தார். அந்த முன்னிலை கடத்தப்பட்டிருக்காரு. He was a helpless child. பட் இருந்தாலும் அவரை வந்து அவர் வந்து தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக அவங்க வந்து அறிந்து உணர்ந்து சாஷ்டாங்கமா விழுந்து அவங்க வந்து அவருக்கு ஆராதனை செய்வதை நாம் வந்து பார்க்கணும். சோ இன்னைக்கு நமக்காக பிறந்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து பார்க்கும் போது அவர் நமக்கு வந்து தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக இரட்சகராக இமானுவேலாக நல்ல மேய்ப்பராக பெரிய மேய்ப்பராக பிரதான மேய்ப்பராக இருந்து அவர் நம்மை வந்து வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். சோ இந்த வானசாஸ்திரி நம்ம வந்து பார்க்கும் போது அவர்கள் வந்து ஆசையோடு வருவதை பார்க்கிறோம், ஆர்வத்தோடு கூட வருவதை பார்க்கிறோம், ஆனந்தத்தோடு கூட வருவதை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு பலவித அவங்க தூரத்தை பார்க்கல, சிரமத்தை பார்க்கல, இடையூறுகளை பார்க்கல, அதெல்லாம் அவர்களுக்கு வந்து இருந்தது. எத்தனை நாள் பிரயாணம் அப்படின்னு நமக்கு வந்து சரியா விவரங்கள் இல்லை. ஆனா கிழக்குல இருந்து வராங்க, அது அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை அவங்க வந்து மேற்கொண்டு இந்த நேரத்துக்கும் தூரத்துக்கும் இடையூறுக்கும் அவங்க வந்து அதெல்லாம் அவங்க வந்து மேற்கொண்டு ஆசையோடு ஆர்வத்தோடு ஆனந்தத்தோடு இந்த புதிதாய் பிறந்த பாலகனாகிய இயேசுவை அவங்க பணிந்து கொள்ள வருவதை நாம் பார்க்கிறோம். சோ இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்ம வந்து பார்க்கும் போது அவர் நம்மை படைத்தவர், நம்மை பாதுகாத்து வராரு, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை வந்து பரலோகத்துல சேர்க்க விருக்கிறாரு. நான் சற்று முன்பு ஜெபித்தது கூட நமக்காக அவர் வந்து பிறந்தார், நமக்காக அவர் வந்து மரித்தார், நமக்காக உயிர்த்து மூன்றாம் நாள் அவர் வந்து நமக்காக அவர் வந்து உயிர்த்தார், நம்மோட கூட அவர் வந்து வாழ்கின்றார். இந்த பாவ உலகத்துல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் வந்து உதவி செய்கிறார். சோ முதலாவது இந்த சாஸ்திரிகளை நம்ம வந்து பார்க்கும் போது தேட வேண்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வந்து தேடி அவரை ஆராதித்ததை நாம் வந்து பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நம்முடைய ஆராதனையை நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம், அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்கு இந்த கர்த்தருடைய நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோட கூட நாம் வந்து வரமா. இந்த 2019 கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாளை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு 52 வாரங்களை 52 சண்டேஸ். அந்த 52 சண்டேஸ்ல அந்த 52 சண்டேஸும் நம்ம வந்து ஆலயத்தில் நம்ம வந்து காணப்பட்டோமா. இந்த வர்ஷிப்னு சொல்லும்போது நமக்கு ஏறத்தாழ 11 குடும்ப ஆராதனைகள், அதெல்லாம் ஆராதனைகள், அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ். மறந்துடக்கூடாது, எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் அதெல்லாம் கடவுள் நாம் வந்து அவரை வந்து தொழுது கொள்ள என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவை முதல் காடணும். அப்படியா கடவுளுடைய பிள்ளைகள் அது வந்து ஒரு வீட்டு கூட்டமோ சபையுடைய ஆலயமோ எப்படிப்பட்ட ஒரு ஆத்மீக கூட்டமாக இருந்தாலும் கடவுளை தொழுது கொள்ள அது கடவுள் நமக்கு வந்து கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. சோ இந்த 52 சண்டேஸ்ல இந்த குடும்ப ஆராதனைகள்ல நம்ம இவர்கள் மாதிரி நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஆலயத்துக்கு போகணும், கடவுளை தொழுது கொள்ளணும், அது என்மே விடுத்த கடமை, கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு அதுக்கு வந்து எல்லா வித திட்டங்களையும் நம்ம வந்து தீட்டி பிளான்லாம் பண்ணி நான் எப்படியாவது தொழுது கொள்ளணும் அப்படின்ற ஒரு துடிப்பு நம்ம வந்து இருந்ததா இல்லை? சில பேர் நம்ம வந்து திட்டங்கள் இல்லாமல் பரவாட்டி ஆராதனைக்கு போகவில்லை என்றால் என்ன பெரிய ஒரு காரியமா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம்.
Of course, sometimes we are seeking கடவுளே கோபப்பட மாட்டார் அவர் தெரியும் நம்முடைய நிலைப்பாடு ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழல் ஆனால் நல்ல சுகத்தோட பலத்தோட நம்ம வந்து இருந்தபோது ஏன் இப்படிப்பட்ட ஆத்மீக கூட்டங்களை நாம் வந்து மிஸ் பண்ணோம் ஏன் அதை நம்ம வந்து புறக்கணித்தோம் ஏன் அந்த அப்படிப்பட்ட ஆத்மீக கூட்டங்களுக்கு நல்ல ஒரு காரியத்துக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை ஆர்வத்தோட ஆசையோட நம்ம வந்து செய்யணும் ஏன் அதை நம்ம வந்து செய்ய தவறினோம் அது நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு ஒரு கேள்வி ஸோ முதல் காரியம் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை துடிப்பை ஆசையை ஆனந்தத்தை அவர் ராஜாதி ராஜன் துதிக்கு பாத்திரர் அவர் அந்த துதி அவருக்கு வந்து செலுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவோட நோக்கத்தோட இந்த வான சாஸ்திரிகள் அவர்கள் வந்ததை நாம் வந்து பார்க்கணும் இரண்டாவது எங்கே நாம் பார்க்கிறோம் அவங்க எங்க பார்த்தாங்க அப்படின்றத பார்ப்போம் Where do we look? Where do we look? ஸோ அதில் வந்து இரண்டாவதா நம்ம வந்து கவனிப்போம் இரண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனமே அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாடகர் எல்லாரையும் கூடி வர செய்து அதாவது மூன்றாம் வசனத்தை வந்து பார்க்கிறோம் படித்துக் கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பாளர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அது என்னவென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமியின் யூதாவின் பிறப்புகளில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிற குன்றத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் சரி இந்த வான சாஸ்திரிகளை நாம் வந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏன் அவங்க எருசலேமுக்கு போனாங்க இயேசு வந்து எங்க பிறந்தாரு பெத்லகேம்ல ஏன் அவங்க வந்து எருசலேமுக்கு போனாங்க எருசலேமுக்கு போய் அப்புறம் அங்கிருந்து அங்கிருந்து திரும்பி அவங்க வந்து வாய் வாய் வேஸ்ட் ஆகி ஏன் அவங்க வந்து போனாங்க அது ஒருவேளை அவங்களுடைய ஹியூமன் ரீசனிங்கா இருக்கலாம் ஓகே அரசர்கள் எங்க பிறப்பாங்க ராஜா எங்க வந்து பிறப்பாரு அரண்மனையில் பிறப்பாரு தலைநகரத்துக்கு போனாங்க அங்கதான் அரண்மனை இருக்கு அங்கதான் அரசர் இருக்கிறாரு ஸோ அங்கே அவங்க வந்து போனதை நாம் வந்து பார்க்கணும் ஓகே அரசர் எங்க வந்து இருப்பாரு எருசலேம் இருப்பாரு தலைநகரத்துல அரண்மனை அங்கதான் இருக்கும் அதான் அதான் வந்து தலைநகரம் அங்கதான் 20 ராஜா வந்து இருக்கிறாரு ஓகே ஸோ அங்கே அவர் அவர்கள் வந்து போனதை நாம் வந்து பார்க்குறோம் ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தேவனுடைய வழி நடத்தல் மிக மிக அவசியம் ஓகே அங்கே அவங்க போன பிறகு பாருங்க யார் இந்த ஆலோசனை அவங்களுக்கு வந்து வழங்குவது இந்த வேறு பாருங்க இந்த ஸ்கிரைப்ஸ் தியோலஜியன்ஸை மீட் பண்ணுறாங்க அரசர் வந்து இந்த தியோலஜியன்ஸை இறைவார்த்தை அறிந்த இந்த இவர்களை இந்த வேத பாடகரை அவர் வந்து கூப்பிடுறாரு அவங்களுக்கு தான் வந்து தெரியுது அவர் வந்து பெத்லகேமில் வந்து பிறந்திருக்கிறாரு ஆனால் பிரியமானவர்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேத பாடகர்கள் வேதமே இருக்கு We have the Bible. Scribes மட்டும் இல்லை We have the Word of God. So, கடவுளுடைய கைடன்ஸ்க்கு இந்த இரண்டாவது காரியம் இங்க நம்ம வந்து பார்க்கணும்னா நாம் ஆண்டவராக இயேசுவை தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த வேதத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த வேத வல்லுநர்கள் அந்த வேத பாரகர்கள் அந்த இறையல்வாதிகள் அவங்க தான் இந்த ஆலோசனையை அவங்களுக்கு வந்து கொடுக்கறத
நாம் வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க சொன்ன உண்மை வந்து மீக ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க மீக 5:2 இந்த உண்மையை நம்ம வந்து பார்க்கலாம். வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தோம், இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். அந்த ஆலோசனை அவங்க வந்து பெற்று அங்கிருந்து அவங்க வந்து எருசலேம்ல இருந்து அவங்க வந்து இயேசு பிறந்த பெத்லகேம் என்னும் ஊருக்கு அவங்க வந்து போறத நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து கிறிஸ்மஸை நம்ம வந்து பார்க்கும்போதையும் கிறிஸ்மஸை நம்ம வந்து பார்க்கும்போது இன்றைக்கு கூட அதாவது கிறிஸ்மஸ் பல வருடமா நம்ம வந்து அதை நினைவு கூர்ந்து கொண்டு வரோம். இங்கே போன செய்தியில நான் வந்து சொன்னது போல இன்றைக்கும் சிலர் வந்து கிறிஸ்மஸை கடவுளுடைய பிள்ளைகள் புரொட்டஸ்டன்ட் சபையில் இருக்கின்றவர்கள் இந்த கிறிஸ்மஸை தவறா அவங்க வந்து நினைவு கூறுவதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? ரொம்ப தூரம் நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 2 லூக்கா 2 மத்தேயு 2 லூக்கா 2 நம்ம வந்து வாசிக்கும் போது இந்த கிறிஸ்மஸை நாம் வந்து எப்படி அனுசரிக்கணும், இந்த கிறிஸ்மஸ் நமக்கு வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸா எப்படி அது வந்து அமைய வேண்டும் என்று நிறைய நம்ம வந்து வேத பகுதியை திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 நாம் வந்து வாசித்தாலே அது நமக்கு வந்து போதும். நமக்கு அந்த ஆத்மீக அறிவை கடவுள் நமக்கு வந்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அறிவு உள்ளவங்க இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கும் இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கும் சாண்டா கிளாஸுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் இதுக்கெல்லாம் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதோட கூட நான் என்னோட போன செய்தியில் சொன்ன மாதிரி கேரளின் பேர்ல அதாவது ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆடவராக இயேசு கிறிஸ்து அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு போய் திரும்ப அந்த லட்சியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவங்க மட்டும் கூட சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு போய் அறிவிக்கணும். அவங்களுக்கு நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்றைக்கு எவ்வளவு பேர் செய்து கொண்டிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப அந்த நல்ல செய்தி இயேசு வந்து பிறந்தார் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த மற்ற செய்தியை வந்து அறிவிக்கணும். எவ்வளவு நாளைக்கு அவங்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது வந்து தவறுன்னு இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியப்பட்டது. சந்தோஷமான காரியம் நிறைய இந்த ஹாஸ்டல்ஸ் ஃபாரின்ஸ் இடத்துல நிறைய சபைகள் போய் ஊழியம் செய்யறாங்க. ரைட், பல பல மாதிரி நாட்டில் உள்ளவங்க இங்க வந்து இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இந்த கடவுள் அறியாத மக்களுக்கு தான் இந்த நற்செய்தி அறிவிக்கும். அதைத்தான் மேய்ப்பர்கள் செய்தாங்க. அதைத்தான் மேய்ப்பர்கள் வந்து செய்தாங்க. ஸோ நம்ம வந்து குடித்தாலும் புசித்தாலும் எது செய்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்குன்னு நம்ம வந்து செய்வது மிக மிக அவசியம். இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க ஊழி என்ற பேர்ல, கேரல் ஊழி என்ற பேர்ல. ஓகே, நாம் வந்து இந்த ஆண்டவர் அறிந்த மக்களுக்கு நாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அவசியம். எத்தனையோ பேர் கடவுள் அறியாம நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இது கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சா அப்படிப்பட்ட சில குடும்பங்கள் நமக்கு வந்து அறிமுகமான இந்த நம்முடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி அந்த இறை வார்த்தையை அந்த நல்ல செய்தியை அந்த மக்களுக்கு நாம் வந்து பறைசாற்றுவது அதான் ஞானமான ஒரு செயல். அதில் தான் கடவுள் வந்து வெளிப்படுவார். ஸோ இந்த புது வருஷத்தில் கூட நம்மளை கடவுள் நம்மளை வந்து வழி நடத்தணும்னா நமக்கு இந்த இறை வார்த்தை இருக்கு. இந்த இறை வார்த்தையை நம்ம வந்து வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய திட்டங்களில் நம்முடைய முடிவுகளில் தேவன் நிச்சயம் நம்மோட கூட இருந்து அவர் நமக்கு வந்து உதவி செய்வார். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை பார்த்து முடிப்போம். அவங்க நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் எதை நம்ம வந்து கொடுக்கிறோம், எதை நம்ம வந்து கொடுக்கிறோம். ஓகே, வாட் டு யூ கிவ், எதை நாம் வந்து கொடுக்கிறோம். அவங்க என்ன வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நாம் வந்து என்னத்தை நம்ம வந்து கொடுக்குறோம், பல மாதிரி பரிசு பொருள்களை நம்ம வந்து கொடுக்குறோம், அதெல்லாம் தவறு. அது வந்து தவறு அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. ஆனால் அவங்க வந்து கொடுத்து
கொடுத்த பரிசை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க கொடுத்த பரிசை நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அவங்க வந்து கொடுத்தாங்க, ஒன்று பொண்ணை வந்து கொடுத்தாங்க, ரெண்டாவது தூப வரைக்கும், மூணாவது வெள்ளை குளத்தை வந்து கொடுத்தாங்க. கோல், தேங்க்யூ சயின்ஸ், மட் இது மூன்றையும் அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இதை நம்ம வந்து பார்க்கும்போது இதை பொத்தாம் பொதுவாக ஏனோ தானோ அப்படின்ட்டு அவங்க விருப்ப பிரகாரம் இதை வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, பிறந்த பாலகனாகி இயேசுவை பார்க்க வராங்க, அது மட்டும் இல்லை அவர் வந்து ஆராதிக்க வராங்க, பரிசு பொருளோட கூட வராங்க. அந்த பரிசு பொருள் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து கவனிப்போம். ஸோ முதலாவது அவங்க வந்து கொண்டு வரும்போது அவங்க இந்த தங்கமே கோலை பொண்ணை அவங்க வந்து கொண்டு வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்து ஒரு அரசனுக்கு கொடுக்க வேண்டியது, இஸ் அ கிஃப்ட் ஃபார் அ கிங். ஸோ அதை அவங்க வந்து கொடுத்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவர் வந்து ஒரு அரசன், அவர் வந்து ராஜா அப்படின்றத அவங்க வந்து அறிக்கைன்றாங்க. ஸோ இதில் முக்கியமான வலியுறுத்த சொல்ல வேண்டியது என்னன்னா, பொருத்தமான ஏற்ற ஒரு பரிசை அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, தேவையான பரிசை அவங்க கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். இரண்டாவது இந்த தூப வர்க்கத்தை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த பரிசு பொருளை நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஓகே, பழைய பாட்டு ஆலயத்தில் இதை அவங்க வந்து பயன்படுத்தினாங்க, தூப வர்க்கமே ஆசாரியர்கள் அதை வந்து பயன்படுத்த பார்க்குறோம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அரசன் மட்டும் இல்லை, இஸ் நாட் ஓன்லி எ கிங் பட் ஆல்சோ எ ப்ரீஸ்ட். அவர் வந்து ஒரு ஆசாரியர், அவர் தான் தேவனோட கூட அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை வேலையை செய்து நம்மோட கூட பிதாவாகிய தேவனோட கூட நம்ம வந்து இணைப்பவர். அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, மூன்றாவது அவங்க வந்து இந்த வெள்ளை கோலத்தை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு விதமான நறுமணம், அடக்கம் பண்ணப்படுவது. ஸோ அடக்கம் பண்ணப்படுகிறவர்களே அவங்க மேல அதை வந்து ஊற்றுவாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது வேதவர்கள் தான் வந்து சொல்றாங்க, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சர்வலோகத்தின் பாவங்களுக்காக பிறந்தது மட்டும் இல்லை நமக்காக அவங்க வந்து மரிப்பார் என்று அவங்க வந்து அறிந்து உணர்ந்து இந்த பரிசு, இந்த பரிசு பொருள்களை அவங்க வந்து கொடுத்தாங்க. தேவையான ஒரு ஒரு பரிசு பொருளை அவங்க வந்து கொடுப்பதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதே சமயத்தில் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம வந்து பரிசு பொருளை நம்ம வந்து கொடுக்குறோம். நாமும் தேவையானதை தேவை உள்ளவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, உதவியற்றவர்களுக்கு நாம் வந்து உதவி செய்வது நல்லது. அஃப்கோர்ஸ் கிறிஸ்மஸ் நம்ம வந்து பார்க்கும்போது நம்முடைய வீட்டாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பேர பிள்ளைகளுக்கு நம்மால் வந்து பரிசு பொருள் கொடுக்க முடியாமல் நான் கொடுக்குறோம். அதனுடைய பிள்ளைகள் அதில் பெரிய தவறு இல்லை. ஆனால் நான் என்ன வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் நம்ம வந்து சிந்தித்து உதவியற்றவர்களுக்கு தான் உதவி தேவை. இருக்கின்றவர்களுக்கு கொடுப்பதை விட இல்லாதவர்களுக்கு நாம் வந்து கொடுப்பது ஒரு மேலான காரியம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சில சமயத்தில் சிலருக்கு வந்து நிறையா மேபி பெண்களை வந்து எடுத்துக்கொண்டால் மேபி வீட்டில் ஒரு 15 சாரி இருக்கு, 15 சாரி ஆண்களுக்கும் நிறையா ஷேர்லாம் இருக்குது, 10 ஷேர்லாம் வச்சுருந்தா மாறி மாறி போடுறோம். பெண்களுக்கு 15 சாரி இருந்தது தப்பு நான் சொல்ல வரல, 15 சாரி இருக்கு. இந்த 15 சாரியில் அவங்க வந்து 10 சாரி தான் கட்டியிருக்காங்க, எல்லாம் பனாரஸ் பட்டு 10 சாரி தான் கட்டியிருக்காங்க. இன்னும் 5 சாரி அப்படியே இந்த வார்ட்ரோப்பில் இருக்கு, இன்னொரு வந்து புக்கா பண்ண திறக்கல. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு 5 ஒன்றும் இருக்கு, யூஸ் பண்ணவே இல்லை, மேபி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம வந்து 5 அப்படியே இருக்கு, 6வது பரிசாக அவங்க இன்னொரு சேலை வந்து கொடுத்துருவோம். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கின்றவருக்கு பரிசாக நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் குடும்பத்தில் அப்படி நம்ம வந்து கொடுக்குறோம். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு ஒரு சமயத்தில் ஒரு சகோதரி வந்து ரொம்ப துடிப்பாக
ஒரு இன்னொரு சகோதரி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. குடிக்கிறாங்க, வந்து போன் நம்பரை கொடுங்க, சாரி போன் நம்பர் இல்ல வாட் நம்பரை கொடுங்க, நான் போக போறேன், நான் போக போறேன், போய் பார்க்கணும், ஒரு போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சிஸ்டர் ரொம்ப அவசரப்படாதீங்க, அவங்க உடனே அவங்க சரியா இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த நம்முடைய மலாய்க்காரர் நடந்து பாரு, கூட்டம் கூட்டமா மக்கள் போயிட்டு இருக்காங்க, பெரிய குடும்பம். நீங்க விசிட்டிங் ஆஃபீஸ் போனீங்கன்னா 7-8 பேர் இருக்காங்க ஆப்டர்நூன்ல, அதாவது ஈவினிங் வந்து போனீங்கன்னா இன்னும் பெரிய குத்து குத்தா கூட்டம் கூட்டமா மக்கள் போயிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஆனா இன்னொரு சகோதரி இருக்காங்க நம்ம சேர்ச்சில், அவங்க யாரும் இல்லை, ஒரு அனாத மாதிரி கிடக்குறாங்க, நிறைய பேர் அவங்க வந்து விசிட் பண்ணல, அவங்கள போய் நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஆலோசனை சொன்னேன். நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் அந்த தனிமைப்படுத்தி கிடந்த அந்த சகோதரி அவங்க போய் பார்க்கறது பெரிய ஒரு அவசரம். அஃப்கோர்ஸ் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு கடவுள் நம்ம போய் பார்க்குறோம், எல்லாரும் சர்ச் மெம்பர்ஸ் தானே, எல்லாரும் ஃப்ரெண்ட் தானே, ரைட்? ஸோ முக்கியமாக யாருக்கு வந்து உதவி தேவையோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து இந்த உதவியை நாம் வந்து கொடுப்பது நல்லது. உதவி செய்யறதுக்கு எல்லாரும் போய் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு அவங்களே வந்து கவனிச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன நம்ம எல்லாம் என்ன அவ்வளவு விஷயம் விவரம் தெரியாதவங்களா நம்ம வந்து இருக்கிறோம். நம்முடைய சபையை குறித்து வந்த காரியத்தை குறித்து அவ்வளவு உழவா நம்ம வந்து இருக்கிறோம். யாருக்கு என்ன தேவை அப்படின்னு கூட நமக்கு வந்து தெரியாது. யாருக்கு உண்மையிலேயே உதவி அவசியம், எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கிறாங்க, யாரும் நம்ம போய் பார்க்க அது கூட நமக்கு தெரியாது. நிச்சயமா நமக்கு தெரியும், ஓகே, நிச்சயமா நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்படிப்பட்ட பரிசு பொருள் கொடுக்கறதுல பரிசு பொருளை நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டம் நல்லது. ஆனால் நான் நினைக்கிற இந்த பகுதியை வந்து பார்க்கும்போது இந்த பரிசுன்னு நம்ம வந்து சொல்லும்போது அதை விட இந்த நம்முடைய கிஃப்ட் ஆஃப் அவர் லவ், இந்த அன்பு, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் அன்பு, இரக்கம், இந்த கைண்ட்னஸ், இதை கூட நம்ம வந்து மக்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு பரிசாக நம்ம வந்து கொடுப்பது நல்லது. நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட் ஆஃப் ஹெல்ப் for those who are helpless, உதவியற்ற மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உதவிகளை, அதோட கூட gift of forgiveness, யாரும் உங்களுக்கு விரோதமாக வந்து நடந்திருக்கலாம், ஸோ அந்த மன்னிப்பை இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் அந்த பாவ சுமையை, அந்த மன்னிக்காத தன்மையை தொடர்ந்து நாம் வந்து சுமந்து கொண்டு இருப்பதை விட அந்த மன்னிப்பு அன்பை நம்ம வந்து மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறது, நம்முடைய வீட்டாராக இருக்கலாம், நம்முடைய சபை மக்களாக இருக்கலாம், அதோட கூட. ஸோ அது மட்டும் இல்லை, நம் முழுமையாக நம்முடைய உள்ளத்தை, ஓகே, நம்முடைய உள்ளத்தை நாம் வந்து இன்னும் நீங்கள் யாரும் இவரும் ஆண்டவராக இயேசு மனதார நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளன்னா ஆண்டவராக இயேசு வந்து உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், நல்லது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அவர் வந்து பிறக்க விரும்புகிறார். நம்ம சில சமயத்தில் ஆண்டவராக இயேசு நம்பரோட்டு முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்காம ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, ஏனோதானோ என்று நம்முடைய வாழ்க்கைய நம்ம வந்து நடத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து இருந்தா முழுமையா ரோமர் 12 அதிகாரத்துல பவுல் வந்து கேட்டுக்கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக நம்ம வந்து தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறார். ஸோ இந்த கிறிஸ்துமஸ்ல கூட முழுமையா நம்முடைய வாழ்க்கைய தேவனுக்கு நாம் வந்து ஒப்பு கொடுப்பது நல்லது. ஸோ பிரியமானவர்களையும், ஸோ நம்முடைய வாழ்க்கையில இந்த 2019 கிறிஸ்துமஸ்ல நம்ம வந்து கேட்போம், நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம வந்து தேடுறோம், எதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதை நம்ம வந்து பார்க்கணும், இந்த சாஸ்திரி எதை அவங்க வந்து பார்த்தாங்க, இந்த கொடுக்குற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எதை அவங்க வந்து கொடுத்தாங்க, நாமும் எதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கடவுளுடைய வசனத்தின்படி நாம் வந்து வழிநடத்தப்பட்டால் மெய்யாகவே இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு வந்து ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்துமஸா இருக்கும். அது அர்த்தம் உள்ள ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸா மாற்றி கொடுத்து நம்முடைய கடவுள் இருக்கு. அப்படியா நாம் வந்து அதை மாற்றி கொண்டு கடவுளுடைய உதவியோட கூட இந்த வான சாஸ்திரியில் அந்த முதல் கிறிஸ்துமஸ்ல என்ன செய்தார்களோ அதே மாதிரி இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த கிறிஸ்துமஸை நாம் வந்து நினைவு கூறும் போது அது நமக்கு வந்து ஒரு மன நிறைவை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக கொடுக்கும். அப்படியாக நம்ம வந்து செய்யும் போது நம்முடைய ஊழியங்களின் ஊழியத்தில் நம்ம செய்கின்ற காரியத்திலிருந்து நிச்சயமாக கடவுள் மகிமைப்படுவார், அவர் வந்து சந்தோஷப்படுவார். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலும் எங்களை தயவாய் நடத்தினார்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவ செய்தியை கேட்டோம். நாம் அனைவரும் இறுதி பாடலுக்காக இருந்திருப்போம். தேவ செய்தியில் நாம் கேட்டது போல பிரசன்ட் கிறிஸ்மஸ் தாத்தா இதை நோக்கி நம்ம பார்த்தா நம்மளுக்கு கிறிஸ்மஸ்ல திருப்தி இருக்காது. கிறிஸ்மஸோட நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நம்ம நோக்கி பார்த்தா தான் நம்மளுக்கு கிறிஸ்மஸ்ல திருப்தி இருக்கும். இறுதி பாடலாம். Thank you.
ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் இந்நாளில் இதை எங்களோடு கூட இருந்தமைக்காக வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.